ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துருக்கிறத ஹரிஷ் வாய்ஸ். நான் உங்கள் ஹரிஷ். இன்றைக்கி என்ன வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, தி செவன் டெட்லி சின்ஸ் விராத் ஆஃப் த காட் சீசன் 3 எபிசோட் 8 எப்பட் 6 ஃபார் லவ். ஓப்பனிங்கில் செவன் டெட்லி சின்ஸ் இருக்கிற எல்லாருமே கோத்தர் தேடி போயிட்டு இருக்கிறாங்க. அதாவது கோத்தர் அந்த ஹார்ட்டை பார்த்தோன்னே திருச்சி ஓடி இருப்பாப்ல. இப்போ கோத்தர் எங்கே இருக்கான்னு யாருக்கும் எதுவுமே தெரியல. கேப்டன், நீங்கள் சொல்கிறத பார்த்தா அப்படின்னா கோத்தருக்கு ஏற்கனவே ஒரு முன்னாள் ஓனர் இருந்திருக்காரா அப்படின்னா, அவனுக்கு இதே இருந்திருக்குதா அப்படின்னு நம்ம பேன் கேட்கும் போது, ஆமாம் அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம கோத்திர உருவாக்கணும்னு கூட எனக்கு தெரியும். அவன் மேலே ரொம்பவே நல்லவன் தெரியுமா, அவன் ஒரு டீமன் பவர் வச்சிருக்கக்கூடியவன். அதனால் அவனுக்கு டீமன் கிங்க்கு நெருக்கமாக பழக்கமாக இருக்கிறவன் கூடியவன். ஆனால் அவரோட சக்தி அதிகமாக இருந்த காரணத்தினால அவனை ஜெயிலுக்குள்ளே போட்டுட்டாங்க. அண்ட் அந்த ஒரு காரணத்தினால தான் அவரோட காதலியான முகத்தை வந்து இவன் தான் கோத்திரக்கு வச்சுருப்பாங்க. ஸோ இந்த கோத்திரம் வந்து பார்க்குறதுக்கு ஒரு பொண்ணு மாதிரியும் அண்ட் அவனோட கட்டமைப்பு ஒரு பையன் மாதிரியும் இருக்கணும் அப்படின்னு தான் அவர் இந்த மாதிரி ஒரு பொம்மையை உருவாக்கி வச்சிருப்பாரு அப்படின்னு நம்ம மெய்யோத பேசிக்கிட்டு இருக்கிறான். இதில் எத்தையுமே கேட்டுருக்கிறான் நம்ம கோத்தர் அப்படின்னா, எனக்கு இதுக்கு முன்னாடி ஒரு ஆத்மா இருந்திருக்குதா, எனக்கு ஒரு ஹார்ட் இருந்திருக்குதா அப்படின்னு அவன் பதறி அடிச்சுக்கிட்டு ஓடிக்கு வந்து ஒரு கோட்டைக்கிட்ட நிற்கிறான். பாருங்க, நான் எதுக்காக இந்த கோட்டைக்கிட்ட வந்து நிற்கிறேன், எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த கோட்டையே ஊற்று பார்த்துட்டு இருக்கிறான். அவன் மண்டைக்குள்ளே ஏகப்பட்ட கதறல் சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குது, எனக்கு இந்த மாதிரியெல்லாம் சத்தம் கேட்டுகிட்டே இருக்குது அப்படின்னு அந்த மெமரிஸ் அழிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அழிச்சிக்கிட்டு இருக்கும்போது டப்புன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாஷ்பேக் கட்ட காமிக்கிறாங்க. அதாவது 45 வருஷத்துக்கு முன்னாடி லியோனஸ் கிங்டமோட கேசல் கட்டி இருக்கிறாங்க. அந்த கேசல் கடையில் ஒரு பெரிய குகை மாதிரி இருக்குது. அந்த குகையிலேருந்து பார்த்திங்கன்னா நம்ம கோத்திரம் வந்து கண் விழிக்கிறான். ஸோ கண் விழிச்சோடனே இது என்ன இடம்னே தெரியல அப்படின்ட்டு இருக்கும்போது அங்கே இந்த இடத்துல ஒரு பொண்ணு வந்து பார்க்குற பாருங்க. ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து பயப்படுறாங்க, ஐயோ யார் ஆய்வு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம கோத்திரமே பார்த்தீங்கன்னா கத்திக்கிட்டு இருக்கும்போது, பயப்படாத, நானும் ஒரு மனுஷி தான், நீ எப்படிங்க வந்த, என்னை பார்த்து பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கிறா. என்னோடய பேர் நாஜா அப்படின்னு அவர் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இவன் பார்த்தீங்கன்னா பத்திரி அடிச்சுக்கிட்டு ஓடுறான். நான் என்னை பார்த்து பயப்படாத, நான் தான் ஏற்கனவே சொன்னல நான் ஒரு மனுஷி அப்படிங்கிறாங்க. என்னோடய பேர் நாஜா, உன்னோட பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லும்போது, என்னோடய பேர் தான் கோத்ரா அப்படிங்கிறாங்க. கோத்ரா, இப்படி குழந்தை மாதிரி வச்சுக்கிட்டு இப்பேற்பட்ட ஒரு காட்டு முறையாடி பேரை வைக்கலாமா அப்படிங்கிறாங்க. ஐ மீன், நீ பார்க்கறக்கு ரொம்பவே அழகாக இருக்க, அதனால தானே உனக்கு அப்படி சொன்ன அப்படிங்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற அப்படிங்கிறாங்க. இந்த இடத்துலையா, நான் இங்கே என்ன பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணோட பூப்ஸை பார்த்தீங்கன்னா தொட்டு பார்க்குறான். ஹா, சாஃப்டான பூப்ஸ் இருந்துச்சுன்னா அப்படின்னா நீ பொண்ணு தான் நடத்த அப்படிங்கும்போது பேர்வர்ட் அப்படின்னு சொல்லிட்டு கன்னத்துல அடிக்கிற பாருங்க. இதனால தான் எனக்கு ஒன்று பார்த்தா பயமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் போய் ஒழிஞ்சிக்கிட்டான். அடாவது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல நீ என்ன பண்ணிட்டு அப்படின்னு நாஜா கேட்கும்போது, எனக்கு தெரியல, நான் சின்ன வயசுலேருந்து இங்கே தான் இருக்கிற நாட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோத்ரா சொல்லிக்கிட்டு இருக்கிறான். என்னது இங்கேயா, ஆனால் இந்த மாதிரி குகை இருக்கிறது கிங்டம் ஆஃப் லியோனஸில் சில பேருக்கு தெரியும், அதுவும் நான் ஏதோ தெரியத்தனமாக தேடி கண்டுபிடிச்சி வந்திருக்கிறேன் அப்படின்னு அவன் நாஜா சொல்லும்போது, எனது கிங்டம் ஆஃப் லியோனஸ் அப்படிங்கிறாங்க. ஆமாம், டேனஃபர் கிங்டமோட பக்கத்தில் இருக்கிறது உனக்கு தெரியாது அப்படிங்கிறாங்க. எனக்கு அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கோத்திர பேசிக்கிட்டு இருக்கும்போது, அடடா நேரம் ஏறிச்சு, நான் இருந்து கிளம்புற அப்படின்னு சொல்லிட்டு நாச்சு கிளம்புறா. எங்கே போகிறேன், எனக்கு பயமாக இருக்குது அப்படிங்கும்போது, கவலைப்படாத, நான் திரும்ப வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கிளம்பிட்டா. அண்ட் அடுத்த நாள் நைட்டு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு செவத்துலேருந்து பார்த்தீங்கன்னா வெளியே வரா, அதாவது டைல்ஸுக்களை பிறந்துக்கிட்டு வெளியே வரா. அக்கா, எத்தனை நாளைக்கு இப்படி கோட்டை எடுத்து தப்பிச்சு போகிறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பேன், உனக்கு தான் உடம்பு சரியில்லைன்னு தெரியுமில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட தம்பி கேட்கும்போது, பரவாயில்ல, பட் இருந்தாலுமே நான் குகைக்கடியில் ஒரு பையனை கண்டுபிடிச்சிருக்கிறேன், நம்ம கிங்டம் கீழே ஒரு குகை இருக்குதுல்ல, அங்கே ஒரு பையனை பார்த்தேன், அவன் உண்மையிலேயே ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறான் தெரியுமா, எனக்கு அவனை பார்க்கும்போது ரொம்ப பிடிச்சிருக்குது அப்படிங்கிறாங்க. ஆனால் இருந்தாலுமே அக்கா, நீ இந்த கனிஷனுக்கு வெளியே போகக்கூடாது அப்படின்னு அவங்க தம்பி சொல்லும்போது, சரி அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்டா, நீ பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே பார்த்தீங்கன்னா போகிறாங்க. அண்ட் மறுபடியும் பார்த்தீங்கன்னா அந்த குகைக்குள்ளே நம்ம கோத்தர் அந்த இடத்துல இருக்கிற ஒரு பெரிய ட்ரீயை தொட்டு பார்க்குறான். இது எத்தனை வருஷம் பழமையானது அப்படின்னு, 3000 வருஷம் பழமையானது. ஸோ அவனுக்கு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஞாபகம் வந்துட்டு இருக்குது. ஹோலி வரப்போ பார்த்தீங்கன்னா இவன் மயக்கம் மட்டும் விழுந்திருப்பான். நான் அதே சமயத்தில் இவன் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னாடி பேசப்பட்டதை தெரியுது. ஃபேரி கிங் ஃபாரஸ்ட் இங்கே தான் இருக்குது. ஸோ அந்த ஃபாரஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி செழிப்பாக வளர்ந்த மரங்கள் எல்லாமே இருக்குது அப்படின்னா, என்ன உருவாக்கினவர் அவரும் இங்கே தானே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் பார்க்கும்போது தெரியுது. நம்ம கோத்திர உருவாக்கின கோத்திர பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல செத்து கிடக்கிறாப்புல, அதாவது இவனுக்கு அவர் ஜஸ்ட் ஒரு இல்யூஷனே தெரிகிறாப்புல. ஸோ என்ன உருவாக்கின ஒருத்தர் இப்போ இந்த இடத்துல செத்து கிடக்கிறாரு, என்னை எதுக்காக இந்த மாதிரி தனியாக விட்டு போனீங்க, என்னையே செத்து தான் நீங்கள் கூட்டிகிட்டு போயிருக்கணும், எனக்கு ஒரு மேலே ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அழுதுட்டுருக்கிறான். அதே சமயத்தில் நாஜா பார்த்தீங்கன்னா அங்கே ரொம்பவே ஓடி வந்துட்டு, கோத்தர் எப்படி நான் திரும்ப வந்துட்டு மத்தியே ப்ராமிஸ் பண்ண மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறா. ஏ, நீ வந்துட்டியா, ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு கோத்தர் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அடடா என்னாச்சு, நீ இப்போ அழுதுட்டு இருந்தியா அப்படின்னு நாஜா கேட்கும்போது, என்னது அழுகையா அப்படின்னா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான். ஆக்சுவலி உன் கண்ணு இருந்தது தண்ணி வருது பாரு அப்படிங்கிறாங்க, அது என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல, அதுவாக ஏதோ வந்துட்டு இருக்குது எனக்கே புரியல அப்படின்னு சொல்லிட்டு கோத்தர் சொல்லிட்டு இருக்கிறான். ஆக்சுவலி எனக்கு சில பிடிச்சங்க விஷயங்களை நான் உனக்காக கொண்டு வந்திருக்கிறேன், இந்த புக்கில் இருக்கிற கதை எனக்கு ரொம்பவே பிடிக்கும் தெரியுமா, மெல்டோர் அப்படிங்கிற ஒரு ஹீரோ அவன் காதலிக்காக என்ன வேணால் செய்வான், எனக்கு இந்த புக்கு உண்மையிலே ரொம்பவே பிடிச்சிருக்குது, ஏன்னா எனக்கு ஹார்ட்டில் சில ப்ராப்ளம்ஸ் இருக்குது, அந்த ஒரு காரணத்தினால தான் நான் எப்பவுமே புக்கு படிச்சுக்கிட்டே இருப்பேன் என் வீட்டுக்கு வந்து அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டு இருக்கிறான். வாவ், இந்த புக்கு படிக்கிறதுக்கு உண்மையிலே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த புக்கை வந்து சொல்லி கட்டத்துக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா இவன் புக்கை படித்து முடிச்சுட்டான். ஆனால் நீ உன் புக்கு கொடுத்த அந்த கேரக்டர் நெல்டர் இருக்கான் பாரு, அவன் உண்மையிலே ரொம்பவே டிஃப்ரெண்டானவன், அவனுக்கு முடி இந்த மாதிரி பெருசாக இருந்துச்சுன்னா அவன் எப்படி போய் போரில் சண்டைப்படுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட முடியை எவனே பார்த்தீங்கன்னா கோத்திர வளர்த்தி கட்டிட்டு இருக்கிறான். நீ
பார்க்கறக்கு உண்மையிலே அற்புதமாக இருக்கிற கௌதர், நீ யாரு, நீ ஒரு விசார்ட் அப்படின்னு கேட்கும்போது, இல்லை நான் ஒரு விசார்ட் இல்லை, ஒரு விசார்டால் உருவாக்கப்பட்ட ஒரு பொம்மை தான் நான், ஆனால் என்கிட்டயுமே ஒரு இதயம் இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌதரோட இதயத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு இதயத்தை எடுத்து காட்டிகிட்டு இருக்கிறான். அண்ட் அதே சமயத்தில் இந்த இதயத்துக்குள்ளே ஏகப்பட்ட சோல் மேஜிக் இருக்குது தெரியுமா அப்படின்னு அவன் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கிறான். ஆனால் நார்ஜா பார்த்தீங்கன்னா அங்கே இதயத்தை பிடிச்சி மயக்கம் மட்டும் விழுந்துட்டா, இன்னொரு பக்கம் கண்ணை திறந்து பார்த்தா தெரியுது அவள் அவளோட அரண்மனையில் இருக்கிறா. பால்ட்ரா, என்னாச்சு, நான் எப்படி இங்கே வந்தேன் அப்படிங்கும் போது, அது எனக்கு எப்படிக்கா தெரியும், ஏன்னா நீ கோட்டைக்கு வாசலில் யாரோ கீழே கடந்தா சொன்னாங்க, அவங்க தான் ஒன்று தூக்கிட்டு வந்தாங்க அப்படிங்கிறாங்க. சரி, அந்த பையனால் தான் உனக்கு எதாவது ஆச்சு அப்படிங்கும் போது, இல்லை அவன் உண்மையிலே ரொம்பவே நம்பகமானவன், ரொம்பவே கைண்டானவன், எனக்கு அவனை ரொம்பவே பிடிச்சிருக்கு தெரியுமா அப்படிங்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவன் மெல்டுற மாதிரி உண்மையிலே ரொம்பவே அழகானவன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறான். அப்படின்னா அந்த ஆள் இவனாக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு பால்ட்ரா காட்டுறப்பட பாருங்க. அண்ட் நம்ம கோத்திரமே பார்த்திங்கன்னா அதே இடத்துல தான் இருக்கிறான். ஸோ ஆக்சுவலி இப்போ கிங்காக இருக்கிற பால்ட்ரா பார்த்தீங்கன்னா இப்போ குட்டி பையனாக இருக்கிறாங்க. அப்படின்னா நம்ம பால்ட்ராவோட அக்கா தான் இது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் கோத்திர தாக்க உன்னை இங்கேருந்து தூக்கிட்டு வந்தான், அவன் தான் உன்னை காப்பாற்றுறது அப்படிங்கிறாங்க. அண்ட் அதே சமயத்தில் என்னை நீ வெறுக்க மாட்டேல, எனக்கு உண்மையிலே ரொம்பவே கஷ்டமாக இருந்தது, நீ மயக்கம் மட்டும் விழுந்தோன்னு அப்படின்னு சொல்லிட்டு கோத்திர கட்டி பிடிச்சிருக்கிறான். கோத்தர் இருந்தாலுமே எங்கள் அண்ணன் மூணு இடையெல்லாம் இந்த மாதிரி நீ பண்ணிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு இவன் வெக்கப்பட்டு இருக்கிறான். அண்ட் அதே சமயத்தில் நம்ம பால்ட்ராமே பார்த்தீங்கன்னா இதெல்லாத்தையுமே கண்டுக்காமல் ஜன்னலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. சரி சின்ன தெரிசுங்க, ஏதோ எங்கள் அக்கா கடைசி காலத்தில் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு கௌத்தர் கூட அப்படியே விட்டுட்டு இருக்கிறாங்க. நாச்சாவுக்கு ஒரு சீரியஸான ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறதுனால அவள் ஒரு கொஞ்ச நாள் தான் உயிரோடுறப்பா. ஆண்ட் இதெல்லாத்தையுமே நினச்சி பார்த்துட்டு அவங்க உண்மையாகவே ரொம்பவே ஒன்றாவே டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த கொகைக்குள்ளே போயிட்டு இவங்களுக்கு தேவையான புக்கை படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆண்ட் ரெண்டு பேருமே ஒன்றா சேர்ந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு அவங்களோட நேரத்தை பார்த்தீங்கன்னா ஒன்றாவே செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா தன்னோட கடைசி நொழிகளை கௌத்தர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணும் அப்படின்னு ஆசைப்பட்டு இருக்கிறான். அவனோட ஆசையுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நிறைவேறிக்கிட்டு இருக்குது. அண்ட் அதே சமயத்தில் தன்னோட அப்பாவோட ஒரு சூட் பார்த்தீங்கன்னா எடுத்து கொடுக்குறான். எங்கள் அப்பாவோட ட்ரெஸ்ஸில் நீ அப்படியே பார்க்குறக்கு மெல்டர் மாதிரி இருக்கிறது தெரியுமா அப்படின்னு இங்கே நாச்சா சொல்லிக்கிட்டு இருக்கிறா. அப்படின்னு சரி பிரின்சஸ் எங்களோட சேர்ந்து ஒரு ஹார்ஸ் ரைடிங் போல வரைய அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கௌத்தர் கூப்பிட்டு இருக்கிறான். அதே சமயத்தில் இவனுமே முடியை வளர்த்திக்கிட்டு ஒரு மெல்டர் கேரக்டர் மாதிரியே பார்த்தீங்கன்னா நம்ம நாச்சா கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கிறான். எனக்கு குதிரையில் போகிறது இதான் ஃபஸ்ட் டைம் தெரியுமா அப்படின்னு நாச்சா சொல்லும்போது, எனக்கு இதான் ஃபஸ்ட் டைம், நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படிங்கிறாங்க. ஆக்சுவலி நீ எதுக்காக இப்போ போக போக மெல்டர் மாதிரி பேசிக்கிட்டே இருக்கிற அப்படிங்கும்போது, நீ மெல்டர் மாதிரி பேசினா தான் உனக்கு பிடிக்கும் சொல்லுவேன், அதனால தான் நான் மெல்டர் மாதிரி உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு கோத்தர் சொல்லிகிட்டு இருக்கிறான். நீ என்ன பண்ணாலுமே சரி கோத்தர், எனக்கு ஒன்று ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம நாலஜா நினச்சிக்கிட்டே இருக்கிறான். அண்ட் அடுத்த நாள் காலையிலே பார்த்தீங்கன்னா பால்ட்ரா நம்ம கோத்தரை தனியாக கூப்பிட்டு, எங்கள் அக்கா இப்போலாம் ரொம்பவே உங்கள் கூட ரொம்பவே சந்தோஷமாக இருக்கிறா, எனக்கு அது ரொம்பவே பிடிச்சிருக்குது அப்படின்னு பால்ட்ரா சொல்லிகிட்டு இருக்கிறான். பட் இருந்தாலுமே இதெல்லாம் இன்னும் போக போக நீடிக்கும் வந்தால் எனக்கு ரொம்பவே தெரியல, எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, அதனால் எங்கள் அக்காவோட கடைசி காலத்தில் நீ எப்பவுமே எங்கள் அக்கா கூட இருக்கணும், அதுதான் என்னோட கடைசி அசையும் அப்படின்னு சொல்லிட்டு பால்ட்ரா பேசிட்டு இருக்கிறாப்ல. அண்ட் அதே சமயத்தில் ஈவினிங் டைம் ஆயிடுச்சு. நாஜா, நீ ஆசைப்பட்டா நம்ம இன்னொரு இடத்துக்கு கூட ஹார்ஸ் ரைடிங் போலாம் தெரியுமா அப்படின்னு நம்ம கோத்தர் கூப்பிட்டு இருக்கிறான். எனக்கும் வரத்துக்கு ஆசை தான் கோத்தர், ஏன்னா என்னால் இப்போ உடம்பு ரொம்பவே முடியல, என் ஹார்ட் ரொம்பவே வீக் ஆயிடுச்சு, என்னாலையும் இப்போ பெட்டை விட்டு எந்திரிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாஜா பேசிக்கிட்டு இருக்கிறா. மேபி அப்படின்னா என்னை உருவாக்கினவரோட ஹார்ட்டும் செத்து போச்சு, என்னை உருவாக்கினவரும் செத்து போயிட்டாங்க அப்படின்னா என்னோட ஃபீலிங்ஸுக்கு உணர்வுகள் கொடுத்த நீயுமே செத்துருவில்ல அப்படின்னு கோத்தர் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். உடனே ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்க கோத்தர், ஒரு நிமிஷம் கையை கூட அப்படின்னு சொல்லிட்டு நாஜாவோட நெஞ்சில் கையை வச்சுக்கிட்டு இருக்கிறாப்ல. அண்ட் அதே சமயத்தில் ஏன் இதையும் துடிக்கிறதும் உன் இதையும் துடிக்கிறது ஒன்று தான், என்னோட இதயமும் உன்னோட இதயமும் ஒன்று தான், நீ பொம்மையாகவே இருந்தாலும் சரி உனக்குள்ள ஒரு உயிர் இருக்குதுல்ல, அந்த உயிர் தான் நீ நானும் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேர் கட்டி பிடிச்சி எழுதுட்டு இருக்கிறாங்க. ஏன்னா என்னோட பாஸ் அதாவது என்னோட ஓனர் வந்து தான் சிறையில் அடைச்ச காரணத்தினால அவர் எப்பவுமே வெளியே வர முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டாரு. அந்த ஒரு காரணத்துக்காக தான் என்னை வெளி உலகத்தில் ஒரு கம்யூனிகேட்டிங் டிவைஸாக என்னை யூஸ் பண்ணார். அவர் ஜெயிலுக்குள்ளே என்னெல்லாம் பண்ணுறாரோ அவரை நான் இங்கே வெளியே அப்ராக்சிமேட்டாக அவருக்கு என்ன செய்கிறாரோ அதை நான் செஞ்சு காட்டுவேன், வெளி உலகத்தில் நான் அவராக வாழ்ந்தேன் அப்படின்னு இங்கே கோத்தர் சொல்லிக்கிட்டு இருக்கிறார். கடைசியாக ஆகும்போது என்னோட கனவுப்படி நீயே வாழ்றா அப்படின்னு சொல்லிட்டு செத்து போயிருப்பாரு. ஆனால் அந்த கனவு என்னன்னு என்கிட்ட சொல்லாமலே செத்து போயிருவார் அப்படின்னு கோத்தர் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். மேபி அவர் சொன்ன கனவு இப்போ நீ தான் கண்டுகிட்டு இருக்கிறேன்னு நினைக்கிறேன். உன்னோட சொந்த பார்வையில் மற்றவங்கள பார்க்குற, உன்னோட சொந்த ஃபீலிங்ஸில் மற்றவங்களை அரவணைக்கிற, இது வேட என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நாஜா பேசிக்கிட்டே இருக்கும்போது, எனக்கு உன்னோட ஸ்கின் எல்லாத்தையுமே உன்னால் ஃபீல் பண்ண முடியுது நல்லாவே நாஜா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அண்ட் அதே சமயத்தில் எனக்கு மனுஷரு, ஏன்னா இந்த மாதிரி சமயத்தில் நீ எப்பவுமே என் கூட இருக்கணும்னு தான் ஆசைப்பட்டு இருக்கிற அப்படின்னு கோத்தர் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். பரவாயில்ல, எனக்கு எந்த ஒரு கவலையும் இல்லை, என் வாழ்க்கையோட கடைசி சில மணி நேரங்களை நான் அவங்க கூட சேர்ந்து செலவழிக்கிறத எப்பவுமே நான் பெருமையாக தான் நினைக்கிறேன் அப்படின்னு நாஜா பேசிக்கிட்டே இருக்கிறா. அண்ட் அதே சமயத்தில் சரி நம்ம இங்கே எதுவும் வெளியே போகலாமா அப்படின்னு கோத்தர் சொல்லிக்கிட்டே இருக்க மாருங்க. நாஜா எதுவுமே பேசாமல் அப்படி இருக்கிறா. நாஜா உனக்கு என்னாச்சு அப்படின்ட்டு இருக்கும்போது, நாஜா அப்படியே பார்த்தீங்கன்னா பெட்டில் வந்து படுத்துட்டா, இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, நீ என்னை விட்டுட்டு போகாத, இதுக்கு மேலே நீ போனேன்னா எனக்கு நான் என்ன பண்ணுறது, நான் இந்த உலகத்தில் மறுபடியும் தனியாகிடுவேனே அப்படிங்கிறாங்க. அப்படின்னா எனக்கு வேறு வழி இல்லைன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு
நாஜாவோட ட்ரெஸ்ஸை பார்த்தீங்கன்னா கோத்ரா அவன் பாட்டுக்கு கழட்டிக்கிட்டு இருக்கிறான். அண்ட் அதே சமயத்தில் அவனோட ட்ரெஸ்ஸுமே பார்த்தீங்கன்னா கழட்டிக்கிட்டு இருக்கிறான். எனக்கு வர வழி தெரியல நாஜா, ஏன்னா என்னோட இதயத்தை இழந்தா உன்னோட இதயம் கிடைக்கணும், நான் என் உயிரியமே இழக்கிறதுக்கு தயாராக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோத்ரா கத்திக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு இங்கே சோல்ஜரில் நின்றுட்டு இருப்பாங்களா ரெண்டு பேர் காவலுக்கு, அவங்க ரெண்டு பேரும் கதவை தட்டி பார்க்குறாங்க, நாஜா பிரின்சஸ் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையே அப்படின்னு. அவங்க எதுவுமே ரெஸ்பாண்ட் பண்ண காரணத்தால் கதை உடச்சிக்கிட்டு உள்ளே போகிறாங்க. உள்ளே போய் பார்த்தா தெரியுது அந்த இடத்துல ரத்தம் எல்லாமே தெரிச்சு கிடக்குது, நாஜாவோட இதயம் பொழந்து கிடக்குது. அண்ட் அதே சமயத்தில் நம்ம கோத்ரோட இதயமே கீழே கிடக்குது. ஏன் என்னால் எதுவுமே முடியல, என்னோட இதயத்தை வச்சுமே நீ உயிர் பிழைக்கலனா அப்படின்னா என்னோட இதயம் உன்னோட இதயம் வேறு வேறு தானே அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினச்சிக்கிட்டு இருக்கிறான். அங்கே இருக்கிற சோல்ஜர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா போட்டு அவனை அடி அடி நடிக்கிறாங்க. அண்ட் அதே சமயத்தில் அவனை கைது பண்ணிட்டாங்க. ஸோ நாஜா பிரின்சஸை ஒரு லஸ்டுக்காக அந்த இடத்துல கொன்ன கோத்ரக்கு இவனுக்கு நம்ம கொல்ல போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்கும்போது அதே சமயத்தில் டென்சல் இவனை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்ட்டு இருக்கிறாப்ல, வேணா தம்பி ஒரு நிமிஷம் கொஞ்சம் நேரம் கம்முன்னு இரு, ஏன்னா அவன் அவன் நினைக்கிற மாதிரி கிடையாது, அவன் உண்மையிலேயே ரொம்பவே நல்லவன், அவன் என்னதான் ஒரு பப்பட்டாகவே இருந்தாலும் மனுஷங்கக்கிட்ட இல்லாத சில குணங்கள் அவங்ககிட்ட நிறையவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம அக்கா கடைசி நேரங்களில் அவங்க கூட சேர்ந்து செலவழிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. அண்ட் அவங்க சிரிக்கும்போது கூட சந்தோஷமாக தான் செத்தாங்களே தவிர அவங்க எந்த ஒரு வழியோடமே சாகலை அப்படின்னு இங்கே பால்ட்ரா பேசிக்கிட்டு இருக்கிறான். அண்ட் அதே சமயத்தில் நம்ம கோத்ரைக்குமே பார்த்தீங்கன்னா நிரூப வைக்கிறாங்க, இவ்வளோ கஷ்டமான ஒரு வாழ்க்கை ஃபீலிங் இருக்கிற வாழ்க்கைனா எனக்கு அப்பேற்பட்ட ஃபீலிங்கே தேவையில்லை, நான் என் மெமரி இரேஸ் பண்ணிடுறேன் அப்படின்னு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோத்ரம் அவனோட மெமரி இரேஸ் பண்ணியிருப்பான். அண்ட் அதே சமயத்தில் அவன் மெமரி இரேஸ் பண்ணும்போது நம்ம டிஎன் பார்த்தீங்கன்னா தடுத்துட்டா, எதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிற கோத்தர் அது உன்னோட மெமரிஸ் நீ அப்படி டெலீட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டிஎன் பேசிக்கிட்டு இருக்கிறா. ஆனால் எனக்கு மண்டைக்குள்ளே கேட்டுருக்கிறான் சத்தம் இன்னும் ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணியிருக்குது, அதனால தான் நான் அதை டெலீட் பண்ண ஆசைப்பட்றேன், அதாவது அதை நான் இரேஸ் பண்ண ஆசைப்பட்றேன், என்ன மரியாதைங்கிறது விடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிஎன் கூட சண்டை போட்டுக்கிட்டு இங்கே கோத்தர் முன்னாடி போய்கிட்டு இருக்கிறான். பாருங்க நம்ம டிஎனோட பவர் இப்போ 15,100 இன்க்ரீஸ் ஆயிருக்குது, அதே சமயத்தில் கிங்கோட பவர் பார்த்தீங்கன்னா 41,600 இன்க்ரீஸ் ஆயிருக்குது. இதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது அப்படின்ட்டு இருக்கும்போது நீ இந்த மாதிரியெல்லாம் பண்ணிட்டு இருக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. ஆக்சுவலி நீ அவனை விட்டுரு டிஎன், ஏன்னா அவனோட மெமரிஸ் என்னன்னு அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ திரும்ப வந்துகிட்டு இருக்குது. அண்ட் அதே சமயத்தில் அவனுக்குள்ள ஒரு ஆத்மா ஒரு இதையும் இருக்குன்னா அவனுக்கு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வந்துகிட்டு இருக்குது, அவன் இதுக்கு மேலே எல்லாத்தையுமே உணர்ந்துருவான் விடு அப்படிங்கிறாங்க. அதே சமயத்தில் நம்ம கிங்குமே பார்த்தீங்கன்னா அங்கே வந்துட்டு இருக்கிறாங்க. இவங்களோட சக்தி எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிறத பார்த்துட்டு இவங்களுக்குமே ஆச்சரியமாக இருக்குது. அண்ட் அதே சமயத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு இது இருக்குதா, எனக்கு ஒரு இதயமே இல்லை அப்படின்ட்டு இருக்கும்போது அந்த இதயம் உனக்குள்ள தாண்டா இருக்குது, ஏற்கனவே உங்கள் அப்பா உனக்காக அது கொடுத்துருக்காரு, நீ என்னதான் உன்னோட நினைவுகளை ஏற்கனவே அழிச்சிருந்தாலுமே சரி அது உன் ஆள் மனசுக்குள்ளே பதிஞ்சிருக்கும், அப்பேற்பட்ட ஆள் மனசுக்குள்ளே பதிஞ்சிருக்கிற நினைவுகளை உன்னால் எப்போவுமே இரேஸ் பண்ண முடியாது அப்படின்னு டிஎன் கத்திக்கிட்டு இருக்கிறா. அண்ட் இங்கே நம்ம கோத்ருக்கு சில நினைவுகள் எல்லாமே வந்துட்டு போயிட்டு இருக்குது. நாஜா கூட இருந்தது இவன் அந்த விஷயத்த எல்லாமே நினச்சி பார்க்கும்போது இவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஞாபகம் வந்துட்டு இருக்குது. நீ இன்ன ஒரு மனுஷனுக்கிறதுக்கான காரணம் உன் கண்ணில் வரப்ப கண்ணீர் தான் அப்படின்னு டிஎன் சொல்லிட்டு இருக்கா. இப்போ நம்ம கோத்ரமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அழுதுகிட்டு இருக்கிறான், இதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லையே நான் அழுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஆச்சரியமாக இருக்குதா. அண்ட் அதே சமயத்தில் நான் ஏற்கனவே இதை ஹார்ட்டை செக் பண்ணி பார்த்துட்டேன், இந்த ஹார்ட்டில் எந்த ஒரு விஷயமுமே இல்லை, இந்த ஹார்ட்டில் எந்த ஒரு சோல் மேஜிக்குமே இல்லை அப்படின்னு மெர்லின் சொல்லிட்டு இருக்கிறா. அப்படின்னா இப்போ நம்ம கோத்ருக்குமே ஒரு ஹார்ட் இருக்குதுல்ல அப்படின்ட்டு நம்ம கிங் பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல நம்ம கோத்ரு பார்த்திங்கன்னா அவனோட ஒரிஜினலோட பவர் பார்த்திங்கன்னா அவேக்கன் ஆகிட்டு இருக்குது. இப்போ நம்ம கோத்ருக்கு என்ன ஆகுது அப்படின்னு கேட்கும்போது இத்தனை நாளாக அவனோட மெமரி இரேஸ் பண்ணிட்டு இருந்ததுனால அவனோட உண்மையான சக்தி என்னன்னு அவனுக்கு தெரியல, இப்போ அவனோட உண்மையான சக்தி தெரிஞ்சிருச்சு, அவனோட பழைய மெமரியுமே ரிவர்ட் ஆயிடுச்சு அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படின்னா அவனுக்கு நம்மளோட ஹெல்ப் தேவையாட்டு இருக்குது அப்படின்னு மெலியதாஸ் பேண்ட் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ரொம்பவே நன்றி, நீங்கள் ரெண்டு பேருமே என்னை விட்டு கொடுக்காம என்னோட மெமரிஸை பிரிங் பேக் பண்ணதுக்கு அப்படின்னு நம்ம டிஎன் கிட்ட நன்றி சொல்லிட்டு இருக்கிறான் கோத்தர். அப்படின்னா சரி வாங்க நம்ம எல்லாருமே இன்றைக்கி ஒன்றா சந்தோஷமாக இருக்கலாம், ஏன்னா நீங்கள் கோத்தரோட மெமரிஸுமே ரிட்டர்ன் ஆயிடுச்சு, நம்ம எல்லாருமே ஒன்றா சேர்ந்து சந்தோஷமாக இருக்கலாம் அப்படிங்கிறாங்க மெர்லின். அப்படின்னா சரி இன்றைக்கி நம்ம கேப்டன் தான் நமக்கு சரக்கு வாங்கி தரணும் அப்படின்னு பேன் பேசிக்கிட்டு இருக்கிறான். ஆனால் மெர்லின் எனக்கு ஒரு டவுட்டு, ஸோ கோத்தர சாக போகிறதுக்கு முன்னாடி அவனோட பப்பட் கோத்தருக்கு ஒரு சோல் மேஜிக்கை அவனோட உடம்புக்குள்ளே ஃபீல் பண்ணிட்டு போயிட்டாப்ல, ஆனால் எதுக்காக நம்ம கோத்தருக்கு ஒரு பொம்மை இதயத்தை வந்து கொடுத்தாப்ல அப்படின்னு டிஎன் கேட்கும்போது தன்னோட மகன் பார்க்கறதுக்கு மட்டும் ஹியூமன் மாதிரி இருக்கக்கூடாது, அவனுக்குள்ளே இருக்கிற ஆர்கனுமே ஒரு ஹியூமன் மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் தன்னோட அப்பா கோத்தருங்கிற இதயத்துக்குள்ள ஒரு பொம்மை ஹார்ட் வச்சிருந்திருக்காரு அப்படின்னு மெர்லின் சொல்லிட்டு இருக்கிறான். அதோட இந்த எபிசோட் முடிக்கப்பட்டதே.